மலேசிய வாசுதேவன் அவருடைய மகன் யுகேந்திரன் நம்ம கூட இருக்காங்க. நானும் இந்த தமிழ் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பா அந்த டைட்டில் கார்டு எல்லாம் படிக்க சொல்லுவாரு. அப்பா மலேசியான்னு போட்டிருக்குப்பா ஏன்பானு, ஏய் அவர் இங்க இருந்து அங்க படிக்க போன வர்றா அப்படின்னு வருவாரு. ஆமா, சோ இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் யுகேந்திரன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அகிலா. வணக்கம் சுரேஷ். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு ஆக்சுவலா. ஆமா, உங்களெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு மூணு மடங்கு சந்தோஷம்னு சொல்லலாம், மூணு விதமான சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ நீங்க இந்த வாரம் ஃபுல்லா தந்தையர் தினம் முன்னிட்டு நீங்க நிகழ்ச்சிகள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒரு ஒரு விஷயம். ஏன்னா நானும் ஒரு மூணு பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுனால அது அது ஒரு சந்தோஷம். இன்னொன்னு இன்னைக்கு வந்து அப்பாவோட பிறந்த நாள், அதை முன்னிட்டு உங்களை சந்திக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நான் வந்ததுக்கு காரணம் இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. ஸோ அது அதனால இந்த இந்த ஒரு இன்டர்வியூ செஷன் இருக்குனால அதே ஒரு சந்தோஷம். சோ மூணு மடங்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப மலேசியால பாத்தீங்கன்னா கான்செர்ட் வந்து வருஷம் கட்டி வருது. பல பேர் என்ன கோச்சிக்கிட்டாங்கன்னா, என்ன எங்க பார்த்தாலும் கேரளா தான் நடத்துறீங்க, வேற இடத்துல நடக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சோ அவங்களோட நிகழ்ச்சி வந்துட்டு மலேசியால பல இடங்கள்ல நடக்குது, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அண்ணே முதல்ல அப்பா பத்தி சொல்லுங்க, எப்படி இங்க இருந்து வந்து அங்க போனாரு ஒரு சுருக்கமா. அதன் பிறகு நீங்களும் வந்துட்டு சினிமா துறையில இருந்தீங்க, படங்கள் நடிச்சீங்க, பாடல்கள் பாடினீங்க, டைரக்ஷன் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி டைட்டில் கார்டில் எப்படி மலேசியான்ற மாதிரி இருக்கோ, இப்போ வந்து உலக வரைபடத்தில் வந்து மலேசியா அப்படின்னு சொல்லும் போது அப்பாவோட ஒரு பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே எல்லாருக்குமே வந்து அப்பாவோட பேர் தெரியும். ஸோ அது பேர் தெரியுதுன்னு அந்த நாடும் தெரியற மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு கூட, மலேசியா வாசுதேவன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது வந்து ஆக்சுவலா அந்த காலத்தில் அவங்க கச்சேரியெல்லாம் பண்ணும்போது அப்பதான் வந்து இந்த பேரை மாத்தி வச்சிருந்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து போகும்போது இங்க இருந்து போகும்போது எஸ் வாசுதேவனா தான் போயிருக்காரு. வாசுதேவனா தான் போனாரு, எம் எஸ் வாசுதேவன்னா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க வந்து லூகாஸ் வாசுதேவன், அப்புறம் இவரு புதுசா ஒரு வாசுதேவன் வந்திருக்காருன்னொன்னே, சரி இது லூகாஸ் வாசுதேவன், இது மலேசியால இருந்து வந்தா மலேசிய வாசுதேவன் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் அந்த பேரை வச்சாங்க. நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்ப கச்சேரியில பாடும் போது ரெண்டு பேரும் குறை யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாதுல. ஆமா ஆமா, வாசுதேவன் ரெண்டு பேரும் நிப்பாங்கனால டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அந்த பேர் வச்சாங்க. இது கிட்டத்தட்ட எந்த வருடம் நடந்ததுன்னா, அது அப்பா வந்து 1969 வந்து இங்க இருந்து போனாங்க. போய் ஐ திங்க் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் இல்ல, ரொம்ப வருஷங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. 1976 16 வயது நிலை அந்த டைம் வர வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருமே போராட்டம் தான். ஸோ ஸோ அந்த டைம்ல தான் இந்த பாவலர் பிரதர்ஸ் இவங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடினது, ராஜா சாரோட இதெல்லாம். ஸோ அப்பதான் இந்த பேர் டிஃபரன்ஸ் பண்றது, டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக மாத்திருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு நேர்காணல் கேட்கும் போது ஆரம்பத்துல வந்துட்டு பாடுறதுக்கு தான் போயிருக்காரு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்சிடென்ட்லி தான் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு. இங்க இருந்து போனா நடிக்கிறதுக்கு, ஓ இங்க இருந்து வந்து அப்போ இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து ஏதோ ஒரு படம் வந்து ரத்த பெயின்னு சொல்லிட்டு ஒரு படம் இன்னைக்கு நம்ம வந்து அப்பாவை பத்தியோ இல்ல பாலு அங்கிள் பத்தி பேசுறோம்னா, அவங்க எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு டீ வாங்கி நாலு பேர் ஷேர் பண்ணி குடிச்சிருக்காங்க. ராஜா சார், கங்கை முரன் அங்கிள் எல்லாரும் வந்து ஒரு அப்படி பசினா அவ்வளவுதான் முடியும், அவங்களால ஒரு டீ தான் வாங்க முடியும். ஒரு கப்பு டீ வாங்கிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு அப்படிதான் வந்திருக்கிறாங்க. சோ அதெல்லாம் அப்பா ஷேர் பண்ணுவாங்க. திரைப்பட துறையில வந்து காலம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு கனவு இருக்கு. இவங்க வந்துட்டு அந்த காலத்திலேயே போயிட்டு பேர் போட்டவங்கல்ல ஒரு சில பேருக்குள்ள ரொம்ப முக்கியமான ஆள் வந்துட்டு நம்முடைய மலேசிய வாசுதேவன் அவர்கள். எஸ், இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். சோ அவரை நினைவு கூறும் வகையில் அவருடைய பாடல்கள் எல்லாம் இந்த மணி நேரம் வந்து ஒளியேற போகுது. அதே நேரத்துல அவருடைய மகன் யுகேந்திரன் அவர்களும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அப்ப மத்த செய்தி நிறுவனங்கள்ல வெளியாக பல விஷயங்களை வந்து நமக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு வந்துட்டு அப்பா நினைக்கும் போது பண்ணையாரு ரோல் தான் ஞாபகம். ஏன்னா பல படத்துல அவர் வந்து அப்படிதான் பாத்திருக்கேன் பாருங்களேன். ஆனா உங்களுடைய ஜேர்னினா எப்படி வந்து இந்த இசைத்துறைக்குள்ள அப்பனால வந்ததா, இல்ல வந்து ஒரு வற்புறுத்தலின் பேரில் வந்ததா, இல்ல நீங்களே ஆசைப்பட்டு அப்பா கிட்ட போய் கேட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்களா, அது எப்படி நடந்தது? இல்ல ஆக்சுவலா குழந்தைல இருந்தே அப்பா பாட்டு அதெல்லாம் கேட்டு கேட்டு பழகுனதுனால என்ன தெரியல, பட் எனக்கு பாட்டு மேல எப்பவுமே ஒரு மியூசிக்னாலே ஈர்ப்பு ஜாஸ்தி தான். சோ சின்ன வயசுலயே வந்து அப்பா நம்ம வந்து பாடணும்னு தெரியும்,
ஆனா வந்து நான் ஆரம்பிச்சது வந்து மிருதங்கம் தான். நான் வந்து மிருதங்கம் தான் அரங்கேற்றம் ஒண்ணு 10 வயசுல. ஓஹோ. சோ பாடுறது வந்து அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ் டைம்ல தான் பாட ஆரம்பிச்சது. பாடுவேன், ஆனா இந்த கர்நாடக சங்கீதம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே பேசிக் கத்துக்கிட்டு, ஆனா அதுலயும் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகுறது அதெல்லாம் இருந்துச்சு. ஓஹோ. நம்ம டீச்சர் வரும்போது ஜுரம் சொல்லி படுத்துறது அதெல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி பாட்டு ஆர்வம் வந்து இந்த டீனேஜ் டைமுக்கு அப்புறம் தான், அப்பதான் வந்து பாட ஆரம்பிச்சது. சோ அது வரைக்கும் பாடுவேன், ஆனா அந்த அப்பாவோட நிகழ்ச்சியில அப்பாவோட சேர்ந்து டேடி டேடி அந்த மாதிரி எல்லாம் பாடுவோம். சோ அந்த மாதிரி நிகழ்ச்சியில பாடிட்டு இருந்தேன். சோ பட் எனக்கு பாட்டு தான் எப்பவுமே அதுல வந்து ரொம்ப ஒரு அது ஒரு பேஷன் சொல்லலாம் மியூசிக்னால. நடிப்பு அப்படின்னு வரும்போது சோ அங்கிருந்து நட்பு வட்டாரத்துல இருந்து போகப்பட்டதா, இல்ல நீங்க வாய்ப்பு தேடி போனீங்களா, இல்ல அப்பாவும் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு? நடிப்பு வந்து ஆக்சுவலா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து விஜய்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அவர் படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து சரி நம்மளும் நடிக்கலாம் சொல்லி அதே மாதிரி ஃப்ரேம்லெஸ் கிளாஸ் எல்லாம் வாங்கி போட்டு அந்த மாதிரி நம்மளும் அதே மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு மேல ஷர்ட் போட்டு அப்படி ஓபன் பண்ணி அதெல்லாம் அதெல்லாம் நடந்துருக்கு. அந்த அந்த காலகட்டத்துல தான் அந்த நடிக்கணும்னு ஆர்வம் இருந்தது. சோ அப்ப வந்து அப்பா நீ நடிக்கணும்னா சும்மா போய் நடிக்க முடியாது, ட்ரைனிங் பண்ணணும், ஏதாவது டான்ஸ் கற்றுக்கணும், இதெல்லாம் வந்து அந்த சினிமாக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. சினிமாவில் நடிக்க வரானா ஹார்ஸ் ரைடிங், ஜிம், பீச்சில் போய் பல்ட்டி அடிக்கணும், இதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீ போய் கற்றுட்டானு ஒரு லிஸ்ட்டை போட்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா ட்ரெயின் பண்ணு சொல்லி அதெல்லாம் பண்ணி அப்படி தான் சினிமாக்குள்ளே வரணுன்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. பட் அப்போ வந்து சான்சஸ் கேட்கல. பட் அப்போ ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ராங்கா சொன்னா அவ்வளோ ஈஸியா கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து சினிமா கிடைக்கலன்னு சொல்லிட்டு போங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து டிவி சீரீஸ்ல அப்ப வந்து அப்பதான் வந்து எல்லா தொலைக்காட்சிகள்லாம் வந்து அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட மணி நேரம் தான் நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் தான் அப்பெல்லாம், இப்பதான் மெகா தொடர்ந்து சொல்லி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படிலாம் போகுது. அப்ப அப்படிலாம் இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு தொடர்ல தான் வந்து அனிருத் அவங்களுடைய அம்மாவும் அவங்களோட சிஸ்டரும் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சாவித்ரின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்துல இல்லைன்னா அதுல இன்ட்ரடியூஸ் ஆனா அது வந்து அந்த 98 அந்த டைம்ல. அப்புறம் 99ல தான் இந்த அந்த சீரியல் யாரோ பார்த்துட்டு போய் தான் பூவெல்லாம் வசம் படத்துல நடிக்கிறதுக்கு வந்து யாரோ போய் எனக்கு சொல்லியிருக்காங்க. பிரசன்னகுமார் சொல்லி ஒரு டைலாக் ரைட்டர் இருந்தார், அவர் இறந்துட்டாரு. அவர் போய் இந்த மாதிரி மலேசியா வாசன் அவங்க பையன் வந்து இப்ப வில்லனா ஒரு சீரியல் நடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்க படத்துல வில்லனா போட ஆரம்பிச்சாங்க. சீரியல்ல போய் தான் அவங்க யுகேந்திரன் வாசுதேவன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய இன்சைட்டான விஷயங்கள், ஏன்னா வந்து சில நேரங்கள்ல திரைக்கு முன்னே நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்ப்போம், திரைக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். சோசியல் மீடியா வந்துட்டாலும் மேக்கிங்ல இப்படி எல்லாம் இருந்துச்சோ இவங்க இவங்க கூட்ட ஏன் இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அதுக்காக ஓரளவுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இப்ப இந்த வாரம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலா வந்து ஒரே துறையில இருக்கக்கூடிய அப்பா மகன்கள் இவங்க கிட்ட, மகள்கள் இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ நீங்க அதே மாதிரி அப்பா கூட இசைத்துறை நடிப்பு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது வந்து வெறும் ப்ரொஃபஷனலா மட்டும் தான் டீல் பண்ணீங்களா, இல்ல வீட்டுக்கு வந்த பிறகும் பர்சனலா அப்பா சில விஷயங்கள் சொன்னதுண்டா, எப்படி இருந்தது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்? இது வந்து எல்லாருக்கிட்டயும் இந்த கேள்வி கேட்பாங்க, எங்கிட்டயும் கேட்பாங்க, சரண்கிட்ட கேட்பாங்க, வெங்கட் பிரபு கிட்ட கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. நான் மூணு பேரும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம், இது ஈஸியான விஷயம் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா இதுல வந்து அட்வான்டேஜும் இருக்குது எங்களுக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் வந்து நிறைய பேர் அப்படியே ரொம்ப ஈஸியா ஆப்வியஸா கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஓ நீங்க வந்து மலேசியாசன் பையன், நீங்க எஸ்பிபி பையன், உங்களுக்கு நாங்க ரெக்கமெண்ட் அப்படியே கூப்பிட்டு பாட்டு கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா அந்த 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 மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. தமிழ் சினிமால வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. ஆனா நம்ம வந்து ஏதாவது ஒரு பாட்டு செஞ்சு போட்டோம்னா உடனே ஓ நீங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நிறைய போராட்டங்கள் இருக்கு, ஈஸியாலாம் வர முடியாது. அப்பாவே வந்து இப்போ ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்பலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் எங்களால் நிலச்சி நிற்க முடியுது, எங்களுக்கு வந்து அதனுடைய வேல்யூவும் தெரியுது. நீங்கள் வந்து நாங்கள் சொல்லி இப்படி உடனே கிடைச்சிச்சுன்னா குழந்தைங்க வந்து உடனே கேட்ட உடனே சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து அதுக்கு அது என்ன வேல்யூனே தெரியாது. ஸோ அதனால நீங்களா ட்ரை பண்ணுங்க, நீங்களா பண்ணுங்கன்னு தான் சொன்னது எல்லாருக்குமே. ஈவன் இப்போ நானும் சரி, இல்லை வெங்கட் பிரபுவும் சரி, எல்லாருமே வந்து நாங்களாம் ட்ரை பண்ணி அது நிறைய ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்களும் வந்தோம். சில கச்சேரியில நாங்கெல்லாம் போனா பேர் சொல்ல விரும்பல, அந்த எங்களுக்கு கச்சேரி கூட்டு போனாலும் வந்து இப்ப ரொம்ப பிரபலமா இருக்காரு. ஆனா எங்களுக்கு கூட்டு போய் பேமெண்டே கொடுக்க மாட்டாங்க, செக் கொடுப்பாங்க. அப்போ அந்த செக் எத்தனை தடவை பவுன்ஸ் ஆகும்னு தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்பா பேர் வந்து
ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனா இருந்தாலும் அதையே வந்து நீங்க ஒரு வாய்ப்பாவும் பயன்படுத்திக்க முடியும். ஒப்பீடு ரொம்ப பண்ணுவாங்களா? கண்டிப்பா நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அது வந்து அது வந்து தப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலா. அதாவது அப்பாவோ இல்ல பாலு அங்கிளோ இல்ல அவங்க எல்லாம் வந்து அவங்க அவங்க ஒரு முத்திரையை பதிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு இடத்தை வச்சுட்டாங்க. அதை நம்ம போய் சும்மா நாங்க வந்து அந்த வழியில இருக்கோம் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, நாங்க வந்து அடுத்த எஸ்பிபி ஆயிடுவோம், நாங்க அடுத்த மலேசியா வாசன் ஆயிடுவோம்னு சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. ஒரு எஸ்பிபி, ஒரு மலேசியா வாசன், ஒரு இளையராஜா தான் இருக்க முடியும். வேற அதுக்கு இன்னொரு ஆள்லாம் நம்ம தேடவே முடியாது. நம்ம கூட வந்து யுகேந்திரன் வாசுதேவன் அவர்கள் முதல்ல இருந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆரம்பிச்சப்ப அவர் சொன்னாரு, இன்னைக்கு வந்து தந்தையர் தினம், நானும் ஒரு தந்தை, அதனால இன்னைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சியில இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். ரெண்டாவது, இன்னைக்கு காலம் சென்ற மலேசிய வாசுதேவன் அவர்களுடைய பிறந்த நாள், சோ அவரையும் வந்து நம்ம நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு விஷயம் நடக்குது. மாறனுடைய குரல் அடிக்கடி நீங்க வானொலியில கேட்கும்போது சொல்லுவாரு, அற்புதமான ஒரு கான்செர்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காகவும் வந்து மெயினா வந்திருக்காரு இல்லையா பேசுறதுக்கு. நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து ஜெயராஜ் சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு இனிய நண்பர் ப்ரோ ஆக்சன்ட் அவங்களோட நிறுவனம் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அவர் தனியாக ஒன் மேன் ஆர்மியாக நடத்துகிறாரு. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா ஒரே ஆளாக நின்று வேலை செய்கிறதுன்னு கஷ்டம். ஏன்னா இப்போ இத்தனை பேர், நான், எஸ்பிவி சரண் மட்டும் இல்லாமல் மாக்காப்பா வர்றாரு, இன்னும் நிறைய சிங்கர்ஸ் சென்னையிலேருந்து வராங்க, என்னோட தங்கச்சி பிரசாந்தினி வாசுதேவன் வராங்க, அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகே முரளின்னு சொல்லி. நான் இப்போ தொடர்ந்து சென்னையில், சென்னை சுற்றி இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் வந்து நானும் சரணம் இணைஞ்சு நடத்துகிறோம் நிகழ்ச்சி. அது எல்லாமே யூகே முரளி அவரோட பேண்ட் தான் நிறைய செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குழு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் மேலே வராங்க. ஸோ இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரே ஆளாக செஞ்சு அவர் சப்போர்ட் தான் வந்து நம்ம தான் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. ஸோ அதை பண்ணுறாங்க. இருவர்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியோட பேர் வச்சிருக்கிறோம். இருவர்ன்றது வந்து ஆக்சுவலாக அப்பாவும் பாலுவங்களும் ஏற்கனவே ஒரு ஷோ பண்ணாங்க இருவர்ன்ற ஒரு பேரில். ஓ, நான் அப்போ நியூசிலாண்டில் இருக்கும்போது சொன்னேன் இவர்கிட்ட, முரளிகிட்ட சொன்னேன், நீங்கள் இருவர்னு நம்ம செய்வோம், அப்பாவும் பாலுவங்களும் செஞ்சாங்க, நம்ம அதே மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணோன்னா இந்த ஹோல் கான்செப்டே ஆரம்பிச்சோம். ஸோ நானும் சரணும் இப்போ தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி சேர்ந்து செஞ்சுட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். 24ஆம் தேதி வந்து ஈபோல நிகழ்ச்சி நடக்க போகுது, ஈபோ கன்வென்ஷன் சென்டர்ல. அதே மாதிரி 25ஆம் தேதி வந்து நம்ம கேஎல் சிட்டில மிட்லண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர். 26ஆம் தேதி ஜேபில வந்து ஆஸ்டின் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர். ரொம்ப வருஷம் ஆச்சு சுரேஷ். நான் வந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அப்பா, அப்பாவோட பிரதர் எம் எஸ் கோபாலன் அவங்க நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்போ வந்து 10 நிகழ்ச்சி போட்டாங்க. இந்தியா பாஸ்போர்ட் இருந்துச்சு எனக்கு, இந்தியா பாஸ்போர்ட் அப்ப புக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து அப்ப இமிகிரேஷன்ல போய் என்டோஸ் பண்ணீங்கன்னா பேர் ஃபுல்லா எழுதுவாங்க, எல்லா 10 ஸ்டேட்டோட பேர் எழுதி ஸ்டிக்கர் ஒட்டி அப்படிதான் கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட் வந்து. அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு இப்போ. நிகழ்ச்சி வரணும், எல்லாரும் வந்து கண்டிப்பா அவர் ஜெயராஜ் சப்போர்ட் பண்ணும். அண்ட் டிக்கெட்ஸ் வாங்கல அப்படின்னா நீங்க myticket.asia போய் டிக்கெட்ஸ் வாங்கலாம். எஸ் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. எங்களோட நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு தெரியும் வந்து நாங்க சிட் ஸ்ரீரம் நிகழ்ச்சிக்கு போறோம், யுவனோட நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவும் இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். எங்களோடது வந்து ஏன் வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, டிஃப்ரெண்டான சாங்ஸா இருக்க போது, கான்செப்ட் வைஸ் இருக்க போது. சில நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு செக்மெண்ட் லவ் சாங்ஸ் இருக்கும், ஒரு செக்மெண்ட் வந்து சோக பாடல்கள் இருக்கும். அப்புறம் நான் வந்து உள்ளூர் பாடல் எல்லாம் பாடலான்னு இருக்கேன், ஷார்ட்டு அந்த பாடலாம் பாடலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க வந்து நிகழ்ச்சிகள் படிக்கும் போது வேற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வேற மாதிரி செய்யணும்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போல இருந்து வரவங்க கேக்குற பாட்டு வந்து கேஎல்ல கம்மியா இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஜாஸ்தி வேற பாட்டு தான் இருக்கும். சோ அதனால எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வேற வேற மாதிரி கான்செப்ட். ஓகே ஓகே. சோ 24 வந்து இப்போ, 25 வந்து கேஎல், அதுக்கப்புறம் 26 வந்து ஜெய்டில நடக்குது. வாழ்த்துக்கள்னா அதே நேரத்துல ரொம்ப சந்தோஷம். அப்பாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு நீங்க நம்ம கூட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஏதோ அந்த ஒரு மணி நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு பேசணும். திரும்ப கசை பஞ்சம் பஞ்சம். நன்றி நன்றி. தேங்க்யூ.